சரி, யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்க, சந்தேகம் இருந்தால் கேளுங்கங்கிறாங்க. என்ன கேட்கலாம்? ஆன்மீக சம்மந்தமாக கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்மீக சம்மந்தமாக கேட்கலாம், மன சம்மந்தமாக கேட்கலாம், பிரச்சனை சம்மந்தமாக கேட்கலாம். நான் என்ன கேட்டேன், ஐயா நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்களே, நீங்களாம் வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் உண்மையிலேயே கேட்டு முடித்தோடனே ஒரு குதர்க்கமான கேள்வி கேட்டுட்டுமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு இது. நான் கேட்டது ஒரு குதர்க்கமாக கூட இருக்கலாம், ஐயா சொன்ன பதில் இருக்குது பாருங்கள். உண்மையில் வந்து வேறு குருவாக இருந்தால் எப்படி சொல்லிட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஐயா சொன்னது எனக்கு பாருங்கள் அதில் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை பாருங்கள். அவர் சொன்ன வார்த்தை இந்த தூத்துக்குடி லாங்குவேஜில் சொல்லுவாங்களே, எனக்கு பாருங்கள் அதில் பெரிய ஈடுபாடு ஒன்றும் இல்லை பாருங்கள், எனக்கு தேவையானது இருக்குது, நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, தேவையான அளவு இருக்குது. என்னுடைய நோக்கமெல்லாம் இந்த மனித குலம் வந்து ஞானம் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்த்துறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். இது சொன்ன உடனே நம்ம கேட்ட கேள்வி எவ்வளவு சரியில்லாத கேள்வியாக இருந்தாலும் அதற்கான பதில் பாருங்கள் எப்படி இருந்து வருதுன்னு. எனக்கு ஒரு பயங்கர கில்ட்டு ஓங்கி அடித்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இப்படி ஒரு கேள்வி உங்களை கேட்கலாமா ஐயாவை, யாராக இருந்தாலும் ஒரு பெரியவர்கிட்ட இப்படி கேட்கலாமா அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு கில்ட்டு. எனக்கு இது கூட இப்போ யோசிக்கிறேன், அந்த கில்ட்டு கூட எனக்கு இப்போ தேவையானது தான் வந்திருக்காட்டு. அப்போ தான் சரி என்ன தான் எழுதியிருக்கிறான்னு படிக்கலாம் புக்கை. சப்போஸ் அவரும் ஏதோ எனக்கு பதிலை வந்து ஒரு வேறு மாதிரி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நானும் அந்த 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 இதை அதை விட்டு அப்பயே நான் ஓகே, கைலாசம் டாக்டர் வந்து 3 தடவை 4 தடவை இழுத்து பார்த்துட்டாரு, இதுக்கு மேலே அவங்க வேலைன்னு நான் போயிருப்பேன். ஆனால் இந்த பதில் வந்து எனக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கிடுச்சு. அன்னைக்கு ஈவினிங் ஐயாவை போய் பஸ் ஸ்டாப்பில் வண்டியில் போய் ட்ராப் பண்ணுறேன், ஒரு லக்கேஜ் வச்சுட்டு டோன்ட் டி என்லைட்மெண்ட் புக்கை ஒரு 50 புக்கு எடுத்துக்கிட்டு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில், திருவண்ணாமலை ஏறத்துக்காக சேலம் பஸ் ஸ்டாப்பில் அவர் இறக்கி விட்டுட்டு ஓகேங்க வரேங்கன்னு பஸ் வண்டியில் ட்ராப் பண்ணிட்டு நான் வரேன். வந்து டாக்டர் சொல்கிறேன், சார் எனக்கு வந்து இந்த புக்கு வந்து நான் படிக்கலை சார், ஓப்பனாக சொல்லிடுறேன், இங்கிலீஷ்னால எனக்கு படித்தா புரியுமான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் படித்து எனக்கு தமிழில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறேன். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் நாளையிலேருந்து வாங்க, நான் 9 மணிக்கு நான் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், நான் 9:30 மணிக்கு உட்காந்தோம்னா நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டெய்லி படிக்கலாங்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறேன், திங்கட்கிழமை நானும் சரவணும் கடையில் ஒரு 8:30 வேலையை முடிச்சுட்டு சாரதி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் 2 தோசை ஒரு இட்லி சாப்பிட்டு அங்கே போய் அவர் உட்காரோம். அவர் ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு அவரும் கிளினிக் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டார், ஃப்ளாஸ்கில் டீ வச்சுட்டு உட்காந்துட்டார். ஆ உட்காருங்க படிக்கலாமான்னு ஒரு சாப்டர் ஃபஸ்ட்டு சாப்டர் எடுக்கிறார், அதாவது ஞானம் அடைய எவ்வளவு காலம் தேவை அப்படிங்கிறது இங்கிலீஷில் இருக்குது. அந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் புக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிக்கிறார். அதில் போட்டுருது 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இல்லை எத்தனை வருஷம் கிடைச்சா வினாடி நேரம் போதுன்னு வருது அதில். எனக்கு அதிலிருந்தே ஈர்ப்பாக கூட்டு போகிறாரு அந்த புக்கில். ஒரு 1 மணி வரையும் படிக்கிறோம் குறுக்கில், அப்பப்போ ஒரு சாப்டர் முடிஞ்சால் ஒரு டீ சாப்பிட்டுட்டு நான் சரவணன் டாக்டர் கைலாசம் மேட்டூர்லேருந்து ஒரு நண்பர், அவர் இப்போ வரதில்லை, அவர் உட்காந்து ஒரு 12:30 மணி வரையிலும் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறது. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அந்த புக்கை படித்து முடிக்கிறப்ப மிகப்பெரிய உண்மையை இதுவரை யாரும் சொல்லாததை ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கிறாருங்கிறத மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. எனக்கு வந்து ஐயா வந்து இப்போ எங்கேயோ உயரத்தில் இருக்கார், நாம் வந்து அவரை வந்து நேரில் வந்தப்போ நம்ம அவர்கிட்ட பேசுனது வந்து எவ்வளோ தவறாக நான் அவரை அடையாளம் தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த சமயத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் போகுது, இதே புக்கு தமிழில் மொழிபெயர்த்து வருது, எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிதுன்னு வருது. அந்த புக்கு இப்போ ஞான விடுதலைங்கிற பேரில் இருக்குது. இந்த வந்தோடனே தமிழில் இருக்கிற புக்கை படிக்கிறோம், படித்தோடனே இன்னும் கிளாரிட்டி ஆகிடுச்சு. என்னால் இருக்க முடியல சேலத்தில், இம்மிடியட்டாக நம்ம வந்து திருச்செந்தூர் போயே ஆகணும், ஐயாவை பாதத்தை பணிஞ்சு கும்பிட்டே ஆகணுங்கிற ஒரு வேகம் உள்ளார. என்ன பண்ணுறது, நம்ம அப்போ வேறு அவர்கிட்ட அப்படி வேறு கேள்வி வேறு கேட்டோம். கிட்டத்தட்ட இது 1 மாதம் ஆகிடுச்சு. இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஐயாவுக்கு, ஐயா நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்கன்னு. சேலமா, யார் கைலாசையா நண்பரா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஐயா, அவர் நண்பர் தான் ஐயா. உங்கள் பேர் என்ன அப்படிங்க? ஜீவமணிங்க என் பேர். ஆ சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நீங்கள் உங்களை பார்க்க வரணுங்கய்யா. அப்படியா, யார் நீங்கள் கைலாசையெல்லாம் வரப்போகிறீங்களா அப்படிங்கிறாரு. அது ஊரில் கைலாசையா என் பிளான் இல்லை, நானும் சரவணன் மட்டும் போகலான்னு இருந்தோம். இவர் இல்லைங்க, ஆமாங்க கைலாசையும் வராருங்க, அவரையும் தான் இங்கே கூப்பிட்டுறாரு அப்படிங்கிறேன். சரி கூப்பிட்டு வாங்க, வாங்க பார்க்கலாம், என்றைக்கு வரீங்கன்னு கேட்டார். உடனே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி நான் சரவணன் கைலாசையா, சரவணனுடைய அண்ணன் வந்து தங்கமணி,
என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் நாலு பேரும். அப்போ வந்து சேலத்துலேருந்து ட்ரெயின் கிடையாது, ஈரோடு போய் ட்ரெயினை பிடிச்சேன். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த ட்ராவலே வந்து எங்கேயோ ஒரு 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 ஞானியை சந்திக்க போகிறோம், நேரடியாக வாழும் ஞானியை சந்திக்க போகிறோங்கிற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளார வந்து எனக்கு ஒரு பூரிப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்குது. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் மகரிஷி வேதாத்ரி மகரிஷி வந்து மகா சமாதி அடைந்த சமயத்தில் வந்து நான் ஆலியார் போயிட்டு அவர் மேலே அவ்வளோ ஈடுபாடாக இருந்து அவர் இல்லையேங்கிறப்போ ஒரு ரொம்ப அழுது, வாழும் ஞானி இனிமேல் நமக்கு யார் கிடைக்க போகிறா, வழிகாட்டுறதுக்கு யார் இருக்கான்னு உருகி உருகி வேண்டிட்டு வந்திருந்தேன் நான். அங்கே எனக்கு ஒருத்தர் யாராவது வாழும் ஞானி வேணும்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேதாத்ரி மகரிஷியை சந்திக்கணும், நேரில் ஒரு எனக்கு ஒரு எண்ணம். மகரிஷி வந்து என்கிட்ட ஜீவமணி நீ இந்த வேலையை பாரு அப்படின்ட்டா அந்த வேலையை அப்படி செய்யணும், அவர் எனக்கு ஆர்டர் பண்ணணும் நான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வமாக இருந்தேன். அவரை சந்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி கூட என்னால் சந்திக்க முடியல, நேரடியாக தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடியல. நான் வேஸ்ட்லாம் நம்ம டெக்ஸ்டைல்ஸ்னால நிறைய வேஸ்ட் எடுத்துகிட்டு போவேன், போயிட்டு இந்த வேஸ்ட்டி கொடுக்குற சாக்கில் அவர்கிட்ட பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினு நினைப்பேன். நான் போனேன்னா அங்கே உதவியாளர்கள் வருவாங்க, நான் அங்கே கொடுக்குற கொண்டாங்கன்னு நான் போய் கொடுத்துருவாங்க, வெளியே நிற்பேன், ஏதாவது சொல்லுவாரா அந்த வேஸ்ட் ஏதாவது சொன்னாரான்னு கேட்கலான்ட்டு. அவர் வந்தோடனே ஐயா சுவாமிஜி பார்த்தீங்களா ஏதாவது சொன்னாங்களா, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஏதாவது சொன்னாரா, இல்லை இல்லை டிசைன்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடடா நம்மளை பார்க்கணும், என் பேரை அவர் வாயில் சொல்லணும்னுலாம் நினைப்பேன் நான். இந்த பிரம்மஞான பயிற்சி அப்போலாம் கூட சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அவர் தான் வாசிப்பார். அவர் என்ன பண்ணுவார், என் பேர் ஜீவமணிங்க. அவர் என்ன பண்ணிட்டார், வாசிக்கும்போது ரெண்டாக பிரித்து படிச்சுட்டார், ஜீவா மணி அப்படின்ட்டார். அடா கரெக்டாக சொல்லாமல் விட்டார், நம்ம கூட உச்சரிப்பில்லையே அப்படின்னா அந்த அளவுக்கு நான் ஏங்கியிருக்கிறேன் ஒரு குருவுக்காக. இந்த ஏக்கம்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ட்ராவலில் யோசிக்கிறேன் நான், ஐயாவை சந்திக்கிறோம், ஒரு வாழும் ஞானியை சந்திக்கிறோன்னு ஒரு வேகம். திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி நாகர்கோவில் போயிட்டு ட்ரெயினில் விட்டு இறங்கி அங்கே ராதாகிருஷ்ண ஐயாவை பார்த்துட்டு அப்புறம் எனக்கு இந்த ஞான விடுதலை புக்கு வந்துருச்சு, ஒரு 10 காப்பி அங்கே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் அவர் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி வரோம். எனக்கு 2 தடவை ஃபோன் பண்ணுறாரு, எங்கே இருக்கீங்க என்ன டைம் வருவீங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் சரினு பார்த்தா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கார், வரவேற்று எங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக. சொந்தக்காரங்களாம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வராங்கன்னா பஸ்ஸில் வராங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்போம், வந்தபடி அவங்க பையன் வாங்கிட்டு வாங்க மாமா அத்தை பெரியப்பா சித்தப்பாலாம் வரும்போது கூப்பிட்டு போவோம். அந்த மாதிரி ஐயா அங்கே நின்றுருக்காரு. ஐயாவை பார்த்தோன்னே நம்மளை வரவேற்க ஒரு ஞானி நின்று நம்ம கூப்பிட்டு போகிறாருங்கிறது எவ்வளோ ஒரு பெருமைங்க, அது இதை விட ஒரு பாக்கியம் வேறு என்ன இருக்குது. கூட்டிகிட்டு வாங்கன்ட்டு என்ற லக்கேஜ்னு வாங்கிட்டு கூப்பிட்டு போகிறார். எனக்கு வந்து அந்த சமயத்தில் பார்க்கும்போது இன்றைக்கு நினச்ச கூட எனக்கு அவ்வளோ பூரிப்பாக இருக்குது. சுற்றியும் பார்க்குறேன், இந்த திருச்செந்தூரில் சைக்கிளில் எவ்வளோ பேர் போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க, இவ்வளோ பேர் கடை திறந்து வச்சு உட்காந்துருக்காங்க, யார் யாரும் எங்கெங்கே போகிறாங்க, இங்கே ஒரு ஞானி போகிறது உங்களுக்குலாம் தெரியுமா, இவர் ஞானிங்கிறது உங்களுக்கு அடையாளம் தெரியுமா, இவர் யாரும் தெரியாமே இருக்கிறாங்களே, இவரை மிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு ஒரு ஆதங்கம். ஆனால் நம்ம தெரிஞ்சு போயிட்டுருக்குறோம், இவ இத்தனை பேர் இங்கே இருக்காங்க இவங்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு மனநிலையில் நமக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு பூரிப்பில் அவர் பின்னாடி போய் வீட்டில் போய் வாழை இலையை போட்டு ஐயா பரிமாற சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐயா கூட பீச்சுக்கு போகிறோம், கடற்கரைக்கு போகிறோம். ஐயாவுக்கு மிக பிடித்த இடம் வந்து கடற்கரை, ஏன்னா தடையில்லாத இடம், ஐயாவே ஒரு பிரவாகம் தானே, இது தடையில்லாத இடம், அதனால் கடற்கரை போகலாம் வாங்கங்கிறாரு. கடற்கரை போகிற வழியில் ஒரு ஐயர் கடை ஒன்று அங்கே இருக்குது, ஒரு பஜ்ஜி வாங்கி கொடுத்து காஃபி வாங்கி கொடுக்குறாரு. காஃபியை குடிச்சிட்டு எனக்கு அந்த இன்னமும் நம்ம காஃபி டேஸ்ட்டு வாசம் வந்தால் திருச்செந்தூரில் ஐயா வாங்கி கொடுத்த காஃபி தான் எனக்கு ஞாபகம் வரும். குடிச்சிட்டு அங்கே கடற்கரையில் உட்காந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்குறோம். அப்போ தான் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற நூல் வந்து மெனுஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிருக்கிறார், இந்த புக்கு வந்து பப்ளிஷ் ஆக போகுதுங்கிறார். அப்போ வந்து சரவணன் நிறையா கேள்வி கேட்குறாரு, நான் நிறையா கேள்வி கேட்குறேன், எல்லாத்தையும் கேள்விகள் பதில் கொடுத்துருக்காரு. இந்த புக்கு வந்து சேலத்தில் பப்ளிஷ் பண்ணலாம் இல்லை எங்கே பண்ணலாங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஐயா இந்த புக்கை சேலத்தில் பப்ளிஷ் பண்ணலாங்க ஏங்கிறேன். அப்படியா முடியுமா அப்படிங்கிற, பண்ணலாம் ஐயா சேலத்தில் பண்ணலாம், நீங்கள் வாங்க ஏங்கிறேன். சரி ஏற்பாடு பண்ணுங்கிறார். முதல் மீட்டிங் சேலத்தில் ஏற்பாடு பண்ணோம், சேலத்தில் கைலாசம் டாக்டரை கூப்பிட்டு ஞானவள்ளல் ஸ்ரீ பகவத்தையா வருகிறார் வாருங்கள் நிறையா போஸ்ட் அடித்து ஒட்டி, அப்போ கூட பல பேருக்கு தெரிவிக்க முடியல, இப்போ யூடியூப்பில் எல்லாத்துக்கும் தெரியுது, தெரிவித்து சரி ஹோமியோபதி மீட்டிங் கூட ஜாயின் பண்ணி வைக்கிறோம். வச்சோடனே அப்போ தேனி சுவாமியும் வர்றார், ஐயாவுடைய குருநாதர் தேனி சுவாமி, அவர் கோடங்கப்பட்டியில் இருக்கார், அவரும் வர்றாரு, அவரும் வர்றாரு, அவர் ஒரு டாக் கொடுக்குறாரு, ஐயா வந்து ஒரு டாக் கொடுக்குறாரு. சூப்பரான ஸ்பீச் ஐயாவது, ஒரு 40 நிமிஷம் பேசுகிறார்.
அந்த ஆடியோ இன்னமும் நம்மிடம் உள்ளது. யாராவது வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் கொண்டு வாங்க, என்கிட்ட ஐயா சம்மந்தப்பட்ட என்னென்ன ஆடியோ இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இவர் நம்ம அருள் தாமோதரன் ஐயா வந்து வேணும்னு கேட்டிருக்காரு, அவர்கிட்ட நான் கொடுத்துக்கலான்னு இருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஆர்வமாக இருக்கிறவங்க 10-15 பேர்த்துட்டு டோட்டல் சப்ஜெக்டையும் ஒப்படைச்சிட்டேன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கலாம், புக்கு கண்டென்ட் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கலாம். ஐயாவுடைய டாக் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆசை, நம்ம ஏதோ ஒரு புக்கு போடணும் அப்படின்ட்டு, ஐயா நான் அதாவது இங்கே ஒரு புக்கு போடலாமா ஐயா அப்படின்னு கேட்குறேன். ஐயா சொல்கிறாரு, இந்த டாக் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நான் எழுத்து விடியுமா நான் பண்ணித்தரேன், இதை பப்ளிஷ் பண்ண முடியுமாங்கிறாரு. ஐயா பண்ணலாம் ஐயா அப்படிங்கிறேன். சின்ன ஐயா வந்து கையில் எழுதி கொடுக்குறாரு. அந்த புக்கை வந்து பிரிண்ட் அடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரேக்கு மேலே திருத்திருப்போம் ஃபோன்லேயே. எனக்கெல்லாம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஐயா ஃபோன் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, எல்லாத்தையும் உரம் கட்டிடுவேன். அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி ஐயா சொல்லிங்காமல் திருத்தலாம்னு சொல்லி அந்த திருத்தி தமிழை வந்து கரெக்ட் பண்ணி அந்த புக்கு வெளியிட்டோம். அதுக்கு தலைப்பு என்ன தெரியுங்களா, ஐயா கொடுத்த தலைப்பு ஞான மலர்வு. அந்த புக்கு கீழே இருக்குது, மறக்காமல் அந்த புக்கை வாங்கி படிங்க, அற்புதமான புக்கு. அதுதான் ஐயாவுடைய சேலத்தில் ஐயா கொடுத்த முதல் டாக், ரொம்ப ரொம்ப சூப்பரான நூல், ரொம்ப முழுமையாக எல்லா விஷயமும் அடங்கிய ஒரு நூல். ஒரு 40 பக்கம் தான் இருக்கும் அது. அந்த ஞான மலர்வுங்கிற நூல் வந்து விட்டோம். அதை நாங்கள் வந்து முதல் தடவை புக்கு அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆன செலவு வந்து 10 ரூபா ஒரு புக்குக்கு. அந்த புக்கை வந்து 5 ரூபாய்க்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம், கொடுத்தோம். ஏன்னா அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி, இதை பார்த்தாங்கன்னா மனசை பற்றி எல்லாம் தெரிஞ்சுவாங்க, ஈஸியாக வந்துடுவாங்க சொல்லிட்டு அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணி கொடுத்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயாட்ட ஒப்படைச்சோம், ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்ய தயாராக இருக்கிறோம், நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், அந்த வேலையை முடிக்க வேண்டியது எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு ஐயா சொன்ன முதல் வார்த்தை, அப்படியா முடியுமா அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, நான் புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 புக்கு போடணுன்னாரு. ஐயா வீட்டுக்கு டைப் ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை உட்கார வச்சு, ரெண்டு லேடிஸை விட்டு அங்கே திருச்செந்தூர்லேயே ஏற்பாடு பண்ணி, ஐயா எழுதி கொடுக்க அவங்க டைப் பண்ணுறாங்க டைப் ரைட்டில், அது வர ப்ரூஃப்லாம் பார்க்குறதே கிடையாது. உடனே அப்படியே எங்கே சாத்தூர் சிவகாசி அனுப்பிச்சுட்றது. சிவகாசியில் போனேன் அவங்க, இல்லை அப்போ சிவகாசி இல்லை சேலமே தான், சேலத்தில் மலை மலைன்னு புக்கு பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்போ வந்த புக்கு தான் எல்லா புக்குமே, தேடிப்போக வீடு இல்லை, சும்மா இரு, நான் யார், நீங்களும் ஞானியாகலாம், இப்படி பல ஞானப்பற்றை, இப்படி எல்லா புக்குமே வெளியிட்ட சமயம் அது. எனக்கு ஐயா சூப்பராக வந்துருச்சிங்க, இன்னும் என்ன பண்ணுங்க, நிறைய புக்கு வெளியிட்டுட்டோம் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், இப்படியே போயிட்டுருக்கு. ஐயா சொல்ல மேகசின் ஒன்று ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து என்ன தான் புக் அடித்தாலும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பட் 3 நாள் உங்கள் தங்கி சந்தேகத்தை தெளிவடையும் போது தான் தெளிவடைய முடியுது. ஒரு புக்கை படித்து உங்கள் வீட்டில் படித்தாவோ ஒரு வீடியோ பார்த்தாவோ இந்த கிளாரிட்டி கிடைக்காது. அப்படின்னா அவங்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் ரெடி பண்ணலான்னு, கண்டிப்பாக பண்ணலாங்கய்யா அப்படின்னோடனே பகவத் பாதை அப்படின்னு ஒரு மேகசின், அதுக்கான மேட்ரு ரெடி பண்ணிட்டோம். ஐயா என்ன சொன்னால், நீங்கள் ஆசிரியராக இருங்கன்னாரு, இந்த பகவத் பாதையினுடைய ஆசிரியர் நீங்கள்னாரு. ஐயா நான் வந்து டெக்ஸ்டைல்ஸில் இருக்கேன், தமிழ் எனக்கு அந்தளவுக்கு வராது, எப்படிங்க அதெல்லாம் மாதம் மாதம் அனுப்புகிறதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க, இந்த மாதம் பண்ணுறோம் அவ்வளோதான், நீங்கள் வந்து மாதம் மாதம் பண்ணு நினைக்காதீங்க, இந்த மாதம் இந்த மேகசின் பண்ணுறோம்னு நினைக்கிங்க, அடுத்த மாதம் தெரியாது இல்லைன்னு கூட வச்சுக்கிங்கன்றார். ஒரு மாதம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார், பண்ணிடலாங்க அப்படின்ட்டு நான். சரி இந்த மாதம் பண்ணுறோன்ட்டு, இந்த மாதம் பண்ணுறேன்ட்டு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த 11 ஆண்டுகளுமே அந்த மேகசின் தயாரிக்கும் போது புதுசாக தயாரிக்கிற மாதிரி தான் தயாரிக்கிறோம். அதாவது ஏன்னா ஐயா உடைய ஆர்டிக்கல் ஒன்று வைப்போம், ஆசிரியப்பதி ஒன்று போடுவோம், ஜென்கதை ஒன்று போடுன்னு பண்ணுறதே இல்லை. ரசித்து எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, எப்படி சொன்னால் எளிமையாக கொடுக்க முடியும்னு தான் ஒவ்வொரு மாதமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனால் முதல் மாதம் என்னாச்சு, ஐயாட்ட சொல்கிறேன், ஐயா நீங்கள் ஆசிரியராக வேறு இருக்கு சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் சொல்லுங்க செய்யுங்கயான்னு. என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. உள்ளே ஏன் ஆசிரியர் பகுதி நீங்கள் எழுதி கொடுத்துருங்க, கீழே என் பேரை வேணால் நான் போட்டுக்கிறேங்கயா அப்படின்னு. ஐயோ அவ்வளோதானே, நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. முதல் மாதத்தினுடைய ஆசிரியர் பகுதி ஐயா எழுதி கொடுத்து என் பெயரை நான் போட்டுக்கொண்டேன். இன்றைக்கி நான் முதல் மாத மேகசின் எடுத்து படித்து பார்த்தா ஆசிரியர் பகுதி படித்தேன்னா மிக ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கிறத அப்போ சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு,
எதற்காக இந்த பகவத்பாதையை ஆரம்பிக்கிறோம் என்று எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நல்ல நோக்கத்திற்காக ஆரம்பிக்கிறோம். நாம் வெகு சிலரை வைத்து கொண்டு பயணித்தாலும் இந்த பயணம் நல்லதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. பல நல்ல உள்ளங்களை சென்றடைந்து அனைவரையும் சுபிட்சமாக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போ பார்த்தனா இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் ரீச் ஆகணும்னு தெரியாது. ஆனால் அப்போ ஐயா அப்பையே கணிச்சு என்ன பண்ணிருக்காரு, எதுக்காக ஆரம்பிக்கிறேன்னு தெரியல, ஆனால் நல்லதை நோக்கி போயிட்டுருக்குறோம், எல்லோரும் ஒன்றிணைந்து போவோம்னு சொல்லி எழுதியிருக்காரு. எனக்கு 2011 அக்டோபர் மாதம் மேகசின், உங்களுக்கு எல்லா மேகசினும் ஆரம்பித்தது முதற்கொண்டு இறுதி மேகசின் வரை உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் இருக்குது, டெலகிராமில் இருக்குது. நீங்கள் இந்த புதுசாக பாருங்கள், ஸ்ரீ பகவத் .com ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுக்குள்ளே போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுவரை ஐயா எழுதிய எல்லா நூலுமே ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்தா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஹார்ட் காப்பியாக வேணும்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரீயாக வந்து எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ணலாம். ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இப்படி எல்லாம் ஃப்ரீயாக கொடுங்க, அப்புறம் வந்து பணம் வந்து இல்லாமல் தான் இருக்கும், நீங்கள் எப்படி வந்து நிர்வாகம் பண்ண போகிறீங்கன்னு. நான் சொன்னேன், ஏதோ ஒரு வகையில் வந்துடும், ஆனால் நான் அப்படி ஃப்ரீ டவுன்லோட் விட்டுறதுனால என்னுடைய பயன் என்னென்னா, ஃபாரின் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேறு எங்கேயும் இருக்கிறாங்க, அவங்களால புக்கு வாங்க முடியல, உடனடியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி அவங்களால படிக்க முடியும். எங்கள் நோக்கம் இந்த உண்மையை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது தானே தவிர, இதில் காசை பண்ணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. இது வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லை, ஒருத்தர் இன்னொரு சொன்னார், சார் ஐயா புக்கெல்லாம் படித்தேன், ரொம்ப அபாரமாக இருக்குது, இது மாதிரி எந்த புக்குமே ஆன்மீகத்தில் இல்லை, அவ்வளோ தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு புக்குமே வந்து இந்த உண்மையை வந்து ரொம்ப அழகாக சொல்லுது, ஆனால் நீங்கள் காப்பிரைட் வாங்கிக்கலாம் உங்களை ஆபத்துன்னாரு. என்னங்க காப்பிரைட்டு அப்படின்னு, ஃப்யூச்சரில் ஐயாலாம் நீங்களாம் டெவலப் பண்ண விட்டு இந்த புக்கு இந்த கருத்து ஏன் கருத்துன்னு ஒருத்தன் போடலாம், எதுவும் பண்ணலாம். அப்போ நீங்கள் இந்த உண்மையை கண்டுபிடிச்சவர் ஐயா, கடைசியாக வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னாரு. நான் அப்போ என்ன சொன்னேன், ஐயாட்ட போய் கேட்டேன், எனக்கு ஒன்றும் பயம் வந்துச்சு, அவர் சொன்ன ஒன்று, ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்களே ஐயா, நம்ம என்ன ஐயா இதை காப்பிரைட் பண்ணி வச்சிடலாமா, ஏன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நம்மளை பண்ணி வச்சாதான் பின்னாடி யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னாரு. ஐயா சிரித்தார், உலகம் முழுவதும் போகணும்னு சொல்லிவிட்டு நமக்கு மட்டும் சொந்தம்னு சொன்னால் அது எப்படி போவோம் அப்படின்னாரு. ஆமாங்கய்யா, ஆனால் யாராவது அவங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு ஒன்று பண்ணுங்க, இதை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு ஏதாவது காப்பிரைட் இருக்கா அப்படின்னாரு. ஐயா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா, கேட்குறீங்க. அப்போ தான் காமன் கிரியேட்டிவ் காப்பிரைட்னு ஒன்று இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுதினவங்களும் நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது, வாங்கி படிக்கிறவங்க யார் எல்லாத்துக்கும் பொதுவான, எப்படி இந்த பஞ்சபூதம் எல்லாருக்கும் இயற்கைக்கு பொதுவானதோ, நிலம் நீர் காற்று ஆகாயம் விண் எல்லாத்துக்கும் எப்படி பொதுவானதோ, அது மாதிரி இந்த புரிதல் இந்த உண்மையும் எல்லாருக்கும் பொதுவானது. அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒன்று, இப்போ எல்லா புக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் நீங்கள் சொந்தமாக பிரிண்ட் பண்ணலாம், நீங்கள் சும்மா கூட கொடுக்கலாம், பிரிண்ட் பண்ணி நான் இலவசமாக கொடுக்குறேன்னு சும்மா கொடுக்கலாம், இல்லை விலை வச்சு விற்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் நிபந்தனை என்னென்னா, உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை மாற்றக்கூடாது, கருத்து மாறிடக்கூடாது. இல்லை கண்டென்ட்டை மாற்றாமல் யார் என்ன வேணால் பண்ணலாம், இதுக்கு மேலே எப்படிங்க சொல்ல முடியும், ஐயாவுடைய உயர்வை வேறு எப்படி தான் நம்ம சொல்கிறது, இப்படி ஒரு திருப்பாரா. இதெல்லாம் பார்த்தோடனே தான், அதாவது நமக்கு தகுந்த குரு கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு தகுந்த குரு கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துங்க, நம்முடைய தகுதியெல்லாம் எந்தளவு உயர்ந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் எல்லாருமே பாக்கியவான். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் மிக மிக ஒரு எளிமையான ஒரு மகான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் எந்த இடத்துலையுமே நான் குரு கற்றுக் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறேன், நீங்கள் கற்றுக்கூடிய நிலைமையில் இருக்கீங்கன்னு அவர் என்றைக்குமே சொன்னதே கிடையாது, அது மாதிரி நடந்துகிட்டு கிடையாது. ஒரு சக நண்பனாக தான் அவர் நம்மளை பார்க்குறாரு எல்லாத்தையுமே. நான் கூட கேட்டுறதுக்கு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க மனசுட்டு அவங்க சந்தேகத்தை நம்ம மட்டும் கேட்பாங்க. இப்போ எந்த ஆன்மீக அமைப்பை எடுத்துக்கிட்டிங்கனாலும் குருவை சந்திக்கிறதுக்கு நிறைய கேட் இருக்கும், ஒவ்வொரு கேட்டையும் கடந்து அவரை போய் சந்திக்கம் காட்டியும் அந்த டைம் முடிஞ்சு போயிடும், பார்க்கங்காட்டி அவர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொடுப்பாங்க, அதுக்காண்டி அவர் பேசவும் முடியாது. இங்கே வந்து நம்ம வீட்டில் ஒரு அப்பா இருக்கிற மாதிரி நம்ம கூட இருக்கிறார், இது கூட வேறு என்ன வேணுங்க, இது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா. உங்களுக்கெல்லாம் புவியரசுங்கிற ஒரு கவிஞரை தெரியுமா,
புக் ஆஃப் மிருதாத்துன்னு ஒரு புக்கு இருக்குங்க, ரொம்ப சூப்பரான புக்கு, நல்லா நானும் படிச்சிருக்கேன், ஐயாவை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன் அந்த புக்கு, புக் ஆஃப் மிருதாத், மிருதாத்தின் புத்தகம்னு தமிழாக்கம் பண்ணது அவர் தான், புவியரசுங்கிறவர் கவிஞர், சில திரைப்படங்களில் கூட நடிச்சிருக்காரு அவர், வந்து ஓசோன் நூல்கள்லாம் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அவர். வந்து நம்ம ஐயா நூல்கள்லாம் படிச்சுட்டு ஐயாவை சந்திச்சுட்டு ஐயா வந்து அவர் வீட்டு போய் தங்கியிருக்கிறாங்க, அவர் வீட்டிலலாம் பழகியிருக்காங்க, அவர் சொல்லிட்டு என்னை எனக்கிட்ட சொல்கிறாரு, ஜீவமணி ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் ஒரு சகிக்க முடியாத எளிமை, ஐயாவுடைய எளிமையினால் சகிச்சிக்க முடியல, இதுவரை சொல்லாத மாபெரும் மனதின் ரகசியத்தை இவ்வளோ எளிமையாக கொடுத்துட்டு தான் எதுவுமே கொடுக்காதவர் மாதிரி அவர் பாட்டு ஓரமாக உட்காந்துருக்கிறாரு, எதற்குமே அவர் முக்கியத்துவம் இல்லாத மாதிரி இருக்கிறாரு, இப்படி ஒரு எளிமையினால் சகிச்சிக்க முடியல, அவ்வளோ எளிமையாக இருக்கிறாருன்னு அவர் சொன்னார். அது எனக்கு வந்து மிக மிக பொருத்தமானதாக இருக்குது. இந்த கேம்ப்லாம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா பழசெலாம், இப்போ நாங்கள் நைட் ஆனால் 11 நாளும் வீட்டுக்கு போயிடுறோம், போயிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்கு போயிட்டு காலைல அனுப்பிச்சு வரோம், பழசு இங்கே தங்கிக்குவோம், இங்கெல்லாம் தங்கும்போது காலையிலலாம் ட்ரெக்கிங் போய்ட்டு வந்துட்டு முகாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது ஐயா வருவார், மணி 9:00 ஆகுதே, நீ இன்னும் குளிச்சு ரெடியாக இல்லையே, 10 மணி வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது இல்லை அப்படிங்கிற, ஆமாங்க ஆமாம் குளிங்கம்பர். அப்போ நாங்கள் தங்குற இடங்கன்னா ஐயர் முக்கு கீழே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் தான் தங்கியிருப்போம். சின்ன குளிக்கலான்னு போனோம்னா மேலேருந்து வந்து சாம் பாக்கெட் அப்படி கட் கத்திரிக்கோளை கட் பண்ணி வச்சுட்டு சோப்பு வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு போயிடுவார். ஏங்க நமக்கு அவர் பணிவிட செய்கிறாருங்க, நமக்கு என்ன தேவைன்னு பார்க்குறாரு. இப்படி ஒரு குரு நம்ம எங்கேயா பார்க்க முடியுமா? நான் யோசிப்பேன், இவர் கூட போனாவே ஹைதராபாத் போயிருக்கிறோம், சிங்கப்பூர் போயிருக்கிறோம், ஐயா கூட இங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் கை வீசிட்டு போயிடுவோம், எல்லாத்தையும் ஐயாட வாங்கிக்கலாம், ஐயா பல்பொடி கொடுங்க, ஐயா இந்த சீப்பை கொடுங்கய்யா, ஐயா சோப்பை கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், அவர் எல்லாம் எடுத்துங்களேன், என்ன வேணும் வேறு தான் வேணுமா அந்த, ஹைதராபாத்தில் இப்படி இருக்கும்போது தான் நானும் சொல்லணும் பேசிகிட்ருக்குறோம், காலைல எழுந்திரிச்சு சரி 9:30 போகணுன்னு 7 மணிக்கு வந்து பேசிட்டு வராரு, அவர் பக்கத்து ரூம்லேருந்து வராரு, வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுறாரு, முதல்ல வந்தவுடனே நான் இன்னும் உட்காந்துருக்கேன், ஃபேன் ஆஃப் பண்ணுறாருன்னு பார்க்குறேன், கையை நீட்டுங்கிற கை நீட்டு பல்பிடி கொட்டுறாரு, ஃபேனில் பறந்து போகக்கூடாதான் பல்பிடி கொட்டுறாரு, எதில் செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன், அது எப்போ உள்ள வேலை இல்லையோ அப்புறம் வேலை எப்படி இருக்குதுங்க, எல்லாமே பர்ஃபெக்ஷனாக பக்காவாக இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, நான் ஐயா கிட்ட ஐயா வெளியூர்லேருந்து கூட ஒரு பொருள் இங்கேருந்து எடுக்கணும்னு சொன்னார்னா, நீங்கள் ரூமை துறங்க, 2வது டிராவில் கீழே அந்த வேஷ்டி கடியில் பாருங்க ஒரு சீட் வச்சுருப்பேன் அப்படிங்கிற, அதே மாதிரி அங்கே இருக்கும், எதையும் தேட வேண்டியதே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியே வந்து அந்தளவுக்கு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு, ஒழுங்கு நேர்த்தி அப்படிங்கிறது வெளியில் அந்தளவுக்கு இருக்கு. ஐயாவுடைய கேம்ப் வந்து வெரி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 2013 இந்த இடத்துல, இந்த பில்டிங் கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஹால் மட்டும்தான், அவ்வளோதான், அங்கேயே சமையல் சமையல் வந்து வெளியே வச்சிட்டோம், இந்தாண்ட இந்த வெளியில் சமையல் வச்சுட்டு இங்கே தங்குறது அங்கே தான் தங்குறோம். இந்த இடத்துல எவ்வளோ பேர் தங்கியிருப்போம்னு நினைக்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஹால், பக்கத்தில் பில்டிங்கு, கிட்டத்தட்ட ஒரு 16 ரூமு, இங்கே எத்தனை 11 ரூமு, ஹால் எல்லாம் சேர்ந்து நம்ம 80-82 பேர் தங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல 70 பேர் நடந்துட்டாங்க. எப்படிங்க 70 பேர் தங்குனாங்க? மனம் இருந்தால் அது, இது ஒரு பாட்டில் வரும், குருவி கூட்டில் மான்கள் வாழலாம்னு, மனசு தாங்க காரணம். ஏன்னா காடு மலை இங்கெங்கேயும் அலைஞ்சி பெறக்கூடிய ஞானத்தை அதுவே சுபசிகேசனாக அப்போ பார்த்தோம். இங்கே தங்கி 5 நாளில் ஞானமாக, 5 நாள் முகாம் நடத்துகிறோம், 5 நாள் முகாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம், எனி டைம் 70 பேர் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 பேர் புதுசாக வருவாங்க 2 நாள் கழித்து, 10 பேர் 2 நாள் கழித்து கிளம்பிடுவாங்க. உமர் ஃபாருக் வந்து கலந்துருக்கிறார் அந்த முகாமில், அக்குகிலர் உமர் ஃபாருக் வந்து அப்போயே கலந்துட்டார் 2013 அவர் வந்து கலந்துருக்கிறாரு, நிறைய பேர் வந்தாங்க. மீட்டிங்லாம் இப்படி ஹாலே கிடையாது, அந்த மரத்துக்கடியில் மைக் வச்சிட்டோம், அது கூட இல்லை. இப்போ இந்த டீ கடை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, டீ கடைக்கிட்ட அந்த படி இருக்குது இல்லை மேலே ஏற படி, படிக்கு மேலே ஐயா சேர், கீழெல்லாம் நாங்கள் சேர் போட உட்காந்துட்டோம், ஓப்பன் கிளாஸில் இங்கே வகுப்பு நடக்குது. அவ்வளோ அழகாக ஒரு 6-7 லேடிஸ் வந்துருந்தாங்க. அவங்க எங்கே தங்கினாங்க தெரியுங்களா, தங்கவில் ஐயா இருக்கிறாருல்ல
அவர் வீட்டில். இங்கே தங்கவேல்னு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வீடு அங்கே இருக்குது, அங்கே வீட்டில் தங்கிட்டாங்க. அப்படி வந்து இந்த முகாம் வந்து நடத்தணும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.